பிலிப் டுனேர் வெங்கடேஷின் பணிவானக்கங்கள். ரஜினியின் 170வது படம் வேட்டையன். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து விட்டது, பூசணிக்காய் உடைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் அந்த குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. ரஜினியும் தன் வேட்டையன் படத்தை வந்து முடித்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ரஜினி வந்து அடுத்த படத்தை நோக்கி நகரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வருகிற ஜூன் மாதம் நடைபெற இருக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கு இணையதளத்தில் மிக விரைவாக வரக்கூடிய செய்தி. இந்த கூலி படத்தினுடைய இயக்குனர் இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை உண்டு. என்னென்னா, அவர் என்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு என்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோன்னு ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அதுதான் அந்த லோகேஷ் கனகராஜுடைய சிறப்பு. அப்போ ஜூன் மாதத்திலேயுடைய ஆரம்பத்திலேயோ ஜூன் எண்டுலேயோ இந்த லோகேஷ் கனகராஜனுடைய கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து என்ன டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோன்ற இன்ப அதிர்ச்சியை லோகேஷ் கனகராஜ் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஏன்னா ரொம்ப வேகமாகவும் நேர்த்தியாகவும் மிக விரைவாகவும் படம் எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு வல்லவர் லோகேஷ் கனகராஜ். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த கூலி படத்தில் என்ன மிகப்பெரிய சிறப்புனா, இது ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தில் சாண்டி மாஸ்டர் இணைஞ்சிருக்காரு, சத்யராஜ் இணையதா சொல்லப்படுகிறது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சுருதிவாசன் இணைஞ்சிட்டாங்க, நாகார்ஜுனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மல்டி ஸ்டார்ஸோட மூவியாக தான் அந்த படம் வருது. இதற்கிடையில் இந்த படத்துக்கு வந்து இந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் டீசரும் திரு லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டப்போ பல மில்லியனை தாண்டி அது ஓடினாலும் அதில் சில சர்ச்சைகளும் வந்தது. அந்த சர்ச்சை அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு உதவிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நெக்ஸ்ட் படம் வேட்டையன் தான் ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையனுக்கு அப்புறம் தான் கூலி படத்தினுடைய ரிலீஸ் வரப்போகுது. ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வேட்டையனை விட கூலியை பற்றி தான் மக்கள் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா பப்ளிசிட்டி கூலிக்கு வந்து ஒன்றுமே பண்ணலனாலும் அந்த டீசர் வெளியீடில் அடித்து துவாசம் பண்ணிட்டு வெளியே போயிடுச்சு, மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. இதற்கிடையே இளையராஜா அவர்களுடைய சர்ச்சையாகட்டும், தன்னுடைய தங்கமோகன் பாட்டை எடுத்து அனிருத்தி யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளருக்கு அவர் லெட்டர் கொடுத்ததாகட்டும், அது சம்மந்தமாக ரஜினி அவர்களுடைய கேட்குறப்ப அது தயாரிப்பாளருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் உள்ள பிரச்சனை, நான் அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினியை வந்து நாசுக்காக சொல்லிட்டு போனதாகட்டும், இதையெல்லாம் இந்த கூலி படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு மிகப்பெரிய லெவலில் உயருது. ஏன்னா இதே லியோ படத்தினுடைய பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்து திரு லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டப்போ பெரிய லெவலில் பேசப்படல, விஜய் ரசிகர்லாம் கொண்டாடினாங்க அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி கூலி படத்தினுடைய டீசரும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியிட்ட பிறகும் இன்றைக்கு வரையும் ஓவர் த நைட் அது டாக்காக இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த 40 நிமிஷம் 50 நிமிஷத்தில் வந்து அந்த டீசர் சம்பந்தமான ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ஒரு சர்ச்சையாக கிளப்பி கொண்டு அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஏறிக்கொண்டே போகிறது. அப்போ இந்த இளையராஜா வந்து நோட்டீஸ் கொடுத்ததுக்கும் அந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகுது. அந்த படத்தில் எம்எஸ்சியோட பாட்டை அவர் யூஸ் பண்ணதும் ப்ளஸ் ஆகுது, இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணதும் ப்ளஸ் ஆகுது, ரஜினியுடைய கண்களை க்ளோஸ்அப்பில் காட்டினதும் ப்ளஸ் ஆகுது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ரஜினி வந்து மிக தெளிவாக ஒரு பேன் இண்டியா ஒரு மூவியை நோக்கி இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. ஏன்னா இது பேன் இண்டியா மூவின்றது அன்றைக்கே எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரையும் டீசரில் எந்த டீசர் பார்த்துங்க, தமிழ் திரையுலகம் தோன்றிய காலத்துலேருந்து இது வந்து வெளியிட்ட எந்த டீசர்லையும் டீசருடைய படத்தினுடைய பேர் அதிகபட்சம் தமிழில் போடுவாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போடுவாங்க. ஆனால் இந்த கூலி படத்தினுடைய டீசர் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, தமிழில் போடுவாங்க, இங்கிலீஷில் போடுவாங்க, தெலுங்கில் போடுவாங்க, ஹிந்தியில் போடுவாங்க. அது ஒரு பேன் இண்டியா மூவின்றதை சொல்லாமல் சொல்லுகிறது தான் இதோட கருத்து. அந்தளவு வந்து மக்கள் மனதில் வென்றெடுக்கிறதுக்காக இப்போ ஹிந்தியிலேருந்து ரன்வீர் கபூரை கொண்டு வரதா கூட ஒரு பேச்சு போயிட்டுருக்குது, எந்தளவு உண்மைன்னு தெரியல, அது ஒரு பக்கம். அப்போ இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த மே மாதம் தொடங்க போகிறது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ரஜின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது. ஏன் சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னா, மே மாதம் படத்தினுடைய ஷூட்டிங்கை என்றைக்கு லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரோ அன்னிலேருந்து அவர் டேட் அறிவிச்சிருவார், இந்த டேட்டில் தான் படம் ரிலீஸ் ஆகும். அப்படி தான் அவர் கைதியை அறிவித்தார், அப்படி தான் மாஸ்டர் அறிவித்தார். மாஸ்டர் இடையில கொரோனா வந்ததுனால தள்ளி ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் லியோ படத்தை கரெக்டாக அறிவித்தார். அறிவித்த ஆயுத பூஜனைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுச்சு. அப்போ ரஜினியோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி லோகேஷ் கனகராஜும் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார் அப்படின்றது தான் இன்று நம்ம சொல்லப்படும் ஒரு செய்தி. ரெண்டாவது என்னென்னா, மே மாதமே இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச 6 மாதத்துலேயே இந்த ஷூட்டிங்கை முடித்து உடனடியாக அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதுக்கான கண்டென்ட்டை லோகேஷ் கனகராஜும் நகருவார், திரு ரஜினி நகருவார். அப்போ கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனாவே மிகப்பெரிய விருந்து ரஜினியுடைய ரசிகர்களுக்கு காத்திருக்கிறது, இதில் எந்த ஒரு மாற்று இல்லை. ஸோ இப்போ வேட்டையன் கூலி இரண்டுமே வந்து பேன் இண்டியா மூவியாக ரஜினியை நோக்கி நகர்றப்ப ரஜினி வந்து இனிமேல் வந்து தமிழ்நாட்டினுடைய சொத்துன்னு இனிமேல் யாருமே சொல்ல முடியாது. அவர் ஒட்டுமொத்த திரையுலகத்தினுடைய சொத்து.
சொத்து, இந்தியாவின் சொத்துன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருடைய படம் லண்டன்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து மிகப்பெரிய லெவலில் அவருக்கு மார்க்கெட் அங்கே இருக்கிறப்ப ஒட்டுமொத்த உலகத்தின் சொத்து. இப்போ ஜாக்கி சார்னை எடுத்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தின் ஒரு சொத்தை நம்ம எப்படி சொல்கிறோமோ, சார்லி சாப்பின் எடுத்துட்டால் ஒட்டுமொத்த உலகத்தின் சொத்துன்னு எப்படி சொல்கிறோமோ, இந்த மாதிரி சில நடிகர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடும். அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக ரஜினிகாந்த் வலம் வந்துருக்கின்றார். அதுவும் 72 வயதில் அவர் இந்த சாதனையை படைக்கிறது தமிழ் திரையுலகத்தில் யாருமே படுறதில்லை. இப்போ மேலே வந்து ஒரு கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது. கூடிய விரைவில் கூலியாக ரஜினியை பார்க்க நம்ம எல்லாம் தயாராகும். மேலும் வந்து ரஜினி படங்கள் வந்து வெற்றி பெற்று வெற்றி பெற்று அடுத்தும் பல கதை அம்சங்கள் படத்தில் ரஜினி தொடர்ந்து நடிக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. நாமளும் தான் நினைக்கிறோம். மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.